பின்னால இடம் இருக்கு. அந்த டிவியில வந்து இங்க நடக்கக்கூடிய அந்த ஜனசபா பேச்சிருக்கு, அந்த சபை கரெக்டா தெரியுதாங்கிறது கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்க. பின்னால இடம் இருக்குன்னு சொல்லுங்க. பெண்களுக்கு பின்னால இடம் இருக்கு. வாண்டட் யார் வேணா வாங்க. முதல்ல கஃபனை கிழிச்சிடுறேன், முதல்ல கஃபனை கிழிச்சிக்கிறேன். வா யார் வேணா வாங்க, முதல்ல கஃபன் கிழிச்சிக்கிறேன். பிறகு சிறிய பிள்ளைங்க உன்னால வந்து பக்கத்தில் வந்து அமர்ந்து மேலிருந்து நீங்க அதிகமானவர்கள் பார்க்கறதா நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா சில விஷயங்கள் மூலம் கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமான்னா தெரிஞ்சுக்க முடியாது. சலசலப்பா இருந்தாலும் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். கத்துக்கக்கூடிய ஆர்வமா இருக்கிறவர்கள் இங்க முன்னுக்கையில வந்து நேரடியா பார்த்து கத்துக்கணும். சேர் இருக்கு, இன்னும் இடம் இருக்கு. பிள்ளைங்க வந்து கீழே உட்காந்துக்கலாம். பெரியவங்களுக்கு சேர் கொடுத்துருக்கு. நம்ம மேசா பசங்க ஒரு பத்து பேர் வெளியே நிற்பாங்க, அவனை உள்ளத்தில் உட்கார விட்ருங்க. இங்கே ஆ ஸ்டார்ட் பண்ணோன்னே இல்லை கதை இடம் இருக்க. கொஞ்சம் பேர் உட்காந்துருக்கேன், விட்டுருங்க. அவ்வளோதான், வரவங்க வந்துருவாங்களே. அஸ்ஸலாமு இப்போது ஜனசா பயிற்சிக்கான நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. இரண்டாம் அமர்வு தொடங்க இருக்கிறது. இந்த இரண்டாம் அமர்விலே ஜனாசா கப்பனிடுதல், குளிப்பாட்டுதல் இந்த இரண்டுக்கான பயிற்சி அளிக்கப்படும். நேரம் கூடுதலாக இருந்தால், அதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதை நீங்கள் கேட்டு தெளிவுபடுத்துக்குங்க. அதே போல வாய்ப்பு இருந்தால் ஜனாசா தொழுகைக்கான பயிற்சியும் தரப்படும். அதுக்கான பயிற்சி சகோதரர் மாவட்ட பயிற்சியாளர் முகமது யூசுப் அவர்கள் இப்போது உங்களுக்கு தருவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته نحمد ونصلي على رسوله الكريم ما بعد பெரன் மிக்க சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது மனித வாழ்விலே எல்லா அம்சங்களையும் கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி இறைவனால் அருளப்பட்ட ஒரு அற்புதமான வழிமுறையாகும். இந்த வழிமுறைகளில் ஒரு ஜனாசா என்கின்ற ஒரு நிலை, மரணம் என்கின்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது அதை எவ்வாறு நாம் அணுக வேண்டும் என்கின்ற முறையை
உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். மதரசா மாணவர்கள் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக பெண்களை இங்கே இறக்கியதற்கு முக்கிய காரணம் ரெண்டு விஷயம். ஒன்று, அவங்க வந்து நேரடியாக கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொன்று, அமைதியாக இருக்கணும். ரெண்டு விஷயம், அது ரெண்டுலேயும் உங்கள் நன்மை இருக்கும். எபிசல்லா சொல்கிறாங்க, வன்கான யூமின் பில்லாஹ் வலியுமில் ஆஹிர் பல்யப்புல் ஹைரன் அவுலே ஸ்மித். எவர்கள் அல்லாவையும் அருமையினால் நம்புகின்றாரோ அவர் பேசினால் நன்மையான காரியத்தை பேசட்டும் அல்லது வாய்மொழி மௌனமாக இருக்கட்டும் என்று சொல்லா சொல்கின்றார். அந்த அடிப்படையிலே சிறிது நேரம் மௌனமாக இருந்து இந்த நடக்கக்கூடிய விஷயத்தை நாம் கூர்ந்து கவனித்து கற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் திருமலை சொல்லி காட்டுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மா மரணத்தை சுவைத்தே தீரும். இது போன்ற மரணம் ஏற்படுகின்ற அந்த நிலையில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் சில விஷயங்கள் நாம் செய்ய வேண்டும். பொதுவாக மக்களை பார்த்தோம் என்று சொன்னால் அருகில் உட்கார்ந்தவர்கள் திருக்குரான் ஓதுவார்கள், சூரா யாசின் ஓதுவார்கள், இது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்க முடியும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், லக்கைனோ மௌத்தாக்கும் லாயிலாக இல்லல்லா, உங்களை இறந்தவர்களுக்கு லாயிலாக இறக்கக்கூடிய அந்த தருவாயில் இருக்கக்கூடிய சக்கராத்து நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு லாயிலாக இல்லல்லா என்கிற கலிமாவை நீங்கள் நினைவூட்டுங்கள், சொல்லிக் கொடுங்கள். அவர் என்றால் அவர் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் மண் காண ஆஹிரு கலாமிகி லாயிலாக இல்லல்லா தஹல ஜன்னா, எவருடைய கடைசி வார்த்தை உலகத்தை விட்டு பிரிகின்ற அந்த கடைசி வார்த்தை லாயிலாக இல்லல்லாவாக அமைந்து விடுகிறதோ அவர் சொர்க்கம் போகுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையிலே அந்த மரண தருவாயில் இருக்கக்கூடிய மக்களுக்கு லாயிலாக இல்லல்லா என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்பொழுது மரணம் நிகழ்கிறது. இந்த மரணத்தின் பொழுது குளிப்பாட்டுதல் கஃபனிதல் என்கின்ற இரண்டு நிலைகள் இருக்கின்றன. அப்போ முதலிலே நாம் எப்படி இந்த கஃபன் என்கின்ற ஆடையை தயாரிப்பது என்பதை நாம் தெரிந்து கொண்டு அடுத்து குளிப்பாட்டுதல் அதோடு கஃபனிடுதல் என்கிறதையும் நாம் பார்த்து கொள்ளலாம். கஃபனை பொறுத்தவரை இதற்கென்று சில முறைகள் இருக்கிறதா என்று பார்த்தோம் என்று சொன்னால், வழக்கமாக நம்முடைய பழக்கத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் இறந்துவிட்டவர்களுக்கு இரண்டு போர்வைகள் போன்ற அமைப்பு இருக்கும், அடுத்து சட்டைகள் அணிவிக்கப்படும், கைலிகளில் கீழாடை அணிவிக்கப்படும், பெண்களாக இருந்தால் மக்கனா அணிவிக்கப்படும், கூடுதலாக உபரியாக நெஞ்சில்மை பொருத்தப்படுகின்ற ஆடைகள் என்பது சொல்ல அவர்களுக்கு செய்யப்படும். இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் முக்கியமான அம்சமாக இருந்தது கிடையாது. மாறாக இறந்தவர்களை சரியான முறை நல்ல முறையிலே முழுமையான முறையை மூடக்கூடிய போர்த்தக்கூடிய ஒரு ஆடையை விட்டு கஃபனிட்டால் போதுமானது. ஆனாலும் கூட நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நீங்கள் கஃபனிடும் பொழுது அழகிய முறையில் கஃபனிடுங்கள் என்று சொன்ன அடிப்படையிலே சற்று கூடுதலான ஆடையோடு நாம் என்ன செய்வோம், கஃபனிடணும். அந்த கஃபனை எப்படி தயாரிக்கிறது என்பதை இன்ஷாஅல்லாஹ் நாம் பார்க்கலாம். குறிப்பாக ஒரு தோராயமாக ஒரு ஜனாசாவை பொறுத்தவரை இயல்பாக நாம் பார்த்தோம்னு சொன்னால் தோராயமாக அவர்களுக்கு நாம் வந்து இது போன்ற துணிகள் வெள்ளை துணிகள் எடுத்துக்கொள்ளலாம். வெள்ளை துணியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நீங்கள் இறந்தவர்களுக்கு வெண்மையான ஆடையிலே கஃபனிடுங்கள். வெண்மையான ஆடை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் பட்டிருக்காங்க. இப்போ வெள்ளை ஆடை கிடைக்கல, கலரான ஆடைக்கு தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். இது போன்று தைக்கப்படாத ஆடை தான் இருக்க வேண்டுமானு சொன்னால் கிடைத்தால் இதை யூஸ் பண்ணலாம். இது போன்ற ஆடைக்கு நம்ம வழி இல்லை கிடைக்கலன்னு சொன்னாக்க சாதாரணமாக அவர்கள் உடுத்தக்கூடிய ஆடைகளை கொண்டு நாம் என்ன செய்யலாம், கஃபனிடலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது கலர் ஆடையாக கூட இருக்கலாம். சில ஆடை கலரில் இருக்கும், டிசைன் போட்டிருக்கிற வழி இல்லை இதை தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை பயன்படுத்திக்கலாம். வெள்ளை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் ஒட்டிய கஃபனிடுவதற்கு ஆர்வம் ஒட்டிய ஒரு தூய்மையான ஆடை என்பதை நம்ம கவனித்துக் கொள்ளணும். இப்போ இரண்டு போர்வையாக நம்ம என்ன செய்யணும், முதல்ல நம்ம எடுத்துக்கிறோம். இது நம்முடைய வழக்கத்திற்காக ரெண்டு போர்வையில் அல்லது ஒரு போர்வையில் வச்சு சுற்றி அடக்கம் பண்ணலாம். ஆனால் நாம் ஒரு வளமையாக நல்ல முறையில் அவர்களை அடக்கம் செய்ய வேண்டும், கஃபனிட வேண்டும் என்கிற அடிப்படையில் கூடுதலாக நம்ம அதனை செய்கிறோம். ஆண்களாக இருந்தால் கைலி ஷர்ட் என்கின்ற ரெண்டு கூடுதலான ஆடைகள், பெண்களாக இருந்தாங்க சொன்னால் அவர்களுக்கு மக்கனா என்கின்ற ஒரு கூடுதலாக ஒரு ஆடை தலைமறை போன்றும், அடுத்து மாறுக்கட்சி என்று சொல்லுவாங்க நெஞ்சிலே போடப்படுதும் கூடுதலாக ஒரு ஆடை என்று அவர்களுக்கு வழங்கப்படும். இப்போ நம்ம கஃபனு இப்போ ஒரு போர்வை என்ற அளவு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மீட்டர் அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த போர்வையை நம்ம எடுக்கிறோம். அதை எப்படின்னு செஞ்சு காட்டுறோம். நம்ம டேப் வச்சு அளந்தாலும் சரி இல்லை ஒரு தோராயமான முறையில் சில பேருக்கு குறிப்பாக இந்த டைலரிங் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அந்த அளவு வச்சு கூட என்ன செய்யலாம், நம்ம வந்து சர்வசாதாரணமாக கிழிக்கலாம். இது வந்து 1 மீட்டருங்க, அதாவது இந்த ஷோல்டர்லேருந்து நான் நேராக பிடிச்சிருக்கேன் 1 மீட்டர், சரிங்களா. அதே போன்று இது வந்து இப்படி அளக்கவும் செய்யலாம் அல்லது அளக்காமல் அப்படியே மடித்து கூட
இன்னொரு ஒரு மீட்ரு ரெண்டு மீட்ரு நம்ம எடுத்துக்கோம், சரிங்களா? எடுத்தாச்சு. இப்போ நமக்கு ஒரு அரை மீட்ரு வேணும். அரை மீட்ரு வேணுங்க உள்ள. அப்படி படிக்காதீங்க. இது அரை மீட்ரு, இது ரெண்டரை மீட்ரு, இது வந்து ஒரு போர்வை அளவு, சரிங்களா? மொத்தம் வந்து நம்ம வந்து இது எடுத்துகிட்டு வந்திருக்க 12 மீட்ரு எடுத்திருக்கோம். இதில் வந்து ரெண்டரை மீட்ரு ஒரு போர்வை, அது வந்து சேர்த்து பிடிங்க, நேராக பிடிங்க, வச்சுருக்கீங்களா? ஓகே. இன்னொரு ரெண்டரை மீட்ரு, மொத்தம் 5 மீட்ரு நம்ம என்ன செய்கிறோம், கட் பண்ணிக்கிட்டோம். இது ஆக தரையில் உட்காந்து செஞ்சால் செஞ்சிடலாம். இது உங்களுக்கு எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்கான, இது மேலே செய்யக்குள்ள கொஞ்சம் இடைஞ்சல் மாதிரி கஷ்டம் மாதிரி தெரியும். இது கஷ்டமான வேலை, ஈஸியான வேலை தான். இது ஒரே அளவுக்கு வந்து வெட்டிடலாம், பட் உங்களுக்கு காட்டுங்கிறதுக்காண்டி சரி. உங்களுக்கு கிரிச்சா அப்படி வந்துடும். இது வந்து விலை குறைவான ஆடை, ரொம்ப காசுலாம் கிடையாது. கொடுங்க, இன்னொன்று கொடுங்க, கொண்டா நேரம் முடியும், கரெக்டாக இருக்கும். பண்ண கொஞ்சம் 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 கரெக்டாக இருக்கும். இது வந்து ரெண்டு போர்வை நம்ம எடுத்திருக்கோம், அதை வச்சுட்டு இதை பிடிங்க, கரெக்டாக ஈக்குவலாக பண்ணுங்க. எல்லாம் உங்களுக்கு ரெடிமேடாக கிடைக்கும். ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா நம்ம எப்படி வெட்டுறதுங்கிறத நம்ம கற்றுக்குறோம், வேறு ஒன்றும் கிடையாது. தம்பி சுமார் அது கொடுங்க. அடுத்து ஜனாசாவுக்கு கைலி கீழ் ஆடை ஒரு 2 மீட்ரு, 2 2 5. இப்போ கீழாடை ஒரு 2 மீட்ரு, கொஞ்சம் இல்லைங்க, கரெக்டாங்க, கேட்டு இன்னும் கொஞ்சம் இல்லைங்க. ஆ, நீ சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ஒரே ஆடை தான். ஆண்களாக பிறந்த பெண்களாக இருந்தாலும் கீழாடை ஒரே அமைப்பு தான். ரெண்டரை மீட்டரில் 2, 2 மீட்டரில் 2. இது கீழாடை, அப்படிங்க அப்படிங்க. இது 2 மீட்டரில் 2, 1 கீழாடை 1 சட்டை. இதில் நம்ம ஜனாசாவை கப்பன் இடும் பொழுது இந்த செட்டப்பில் இப்படி வச்சுட்டோம் நினைக்கல, இது ஜனாசாவுக்கு கீழாடையாக மாறும், கைலியாக மாறும். இது வந்து நம்ம சட்டையாக ரெடி பண்ண போகிறோம். சட்டைனா தைக்கிறதுல ஒன்றும் கிடையாது. இந்த இதை வந்து சற்று மேலே இங்கிலேயுமா ஆக்கிக்கிறோம், ஒரே அளவாக இல்லாமல் மேலே எங்கேயும் ஆக்கணும். ஆக்கிட்டு அப்படியே மடிக்கிறோம். மறுபடியும் இன்னொரு மடிப்பு. இப்போ இந்த மாதிரி கூர்ப்பு மாதிரி சமோசா டைப்பில் வந்துடுதா? ஓகே, எடுத்துகிட்டு வரணுங்க. சட்டை ஈஸியாக சீக்கிரம் தச்சிட்டோம், அவ்வளோதான் சட்டை.
இப்போ ஒரு பகுதி கட்டையாக இருக்கும், ஒரு பகுதி ஹைட்டாக இருக்கும். ஹைட்டாக உள்ள பகுதி வந்து முன்னால் வந்துடும் அப்படிங்கிறதுனால அது கழுத்து பகுதிக்காக வேண்டி எடுத்துக்க பிடிங்க. இந்த கழுத்து பகுதி தலையில் சரியாக மாட்டுங்கிறதுக்காண்டி லேசாக கட் பண்ணிவிட்டாக்கா தலை ஈஸியாக மாட்டிக்கும். துணி இது உபரியான துணி இருக்கும். இந்த துணியை வந்து ஜனாசா வந்து பேக் பண்ணி சுத்தின பிறகு கட்டுறதுக்காண்டி சின்ன சின்னதாக இந்த மாதிரி கயிறு, இதுதான் கயிறு. இது வந்து மூணு துண்டு, ஒன்று தலைப்பகுதி கட்டுறதுக்கு, ஒன்று இடுப்பு, ஒன்று இது கால் பகுதி கட்டுறதுக்கு. இந்த துண்டு நான் எதுக்கு வச்சுருக்கேன்னா, குளிப்பாட்டும் பொழுது நேரடியாக கையை வச்சு தைக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுனாக்க அப்படி சுற்றிக்கலாம். இது மாதிரி அந்த துணியில் வெட்டிட்டு சுற்றிக்கலாம். எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அதை வச்சு ஜனாசம் தொடச்சிக்கலாம், இப்படி சுற்றி கூட கலக்கலாம். இப்போ எப்படி குளிப்பாடுறதுன்னு காட்டுறோம், அதுக்கு முன்னாடி கஃபன் எடுத்து காட்டுறோம். யாரோ ஒருத்தங்க வாங்க பாய்ஸ். கொஞ்சம் பெரிய பிள்ளையாக தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெரிய பிள்ளை நீ சரியா நீ வரியா அப்படி அந்த மணக்கு பெரியவங்க வாங்க. ரொம்ப பெரிய அளவு வராங்க அப்படியே அப்படி வரும். தண்ணி நினைச்சிருந்தா நபீல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ வந்து ஜனாசா என்கின்ற இந்த மரணம் ஏற்படுகின்ற பொழுது நிகழ்வை ரசூலுல்லாஹி சொல்லுகின்ற பொழுது சொல்கிறாங்க, கண்கள் திறந்திருக்கும். ஒரு தோழர் நபீல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போகின்ற பொழுது வீட்டுக்கு போகிறாங்க, கண்கள் திறந்து ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, உயிர் செல்வதை கண்கள் பார்க்கும். அது கண் அப்படி பளிச்சினுடைய மூடம், சில பேருக்கு அப்படி திறந்தே இருக்கும். அப்போ என்ன செய்யணும் படுத்து இப்போ கண்கள் திறந்த மீனியில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இறங்க, கொஞ்சம் இறங்க தலை ஒருத்தல. கண்கள் திறந்த வெளியில் இருந்துச்சுன்னா இந்த கண்களை லேசான செய்யணும், கசக்கி தான் மூடிக்குவாங்க. வாய்கள் திறந்த மேலையில் இருந்துச்சுன்னு சொன்னாக்க ரொம்ப உடனே இருந்தால் அப்படி அமைக்கலாம். லேட்டாக ஆகும்னு சொன்னாக்க லேஸ் அந்த தாடை அசைவு கொடுத்தோனையில் அசையும் அப்படி வாய முடியும். அதே மாதிரி கை காலெலாம் மடங்குன மாதிரி இருக்கும் சில பேருக்கு, ஒரு மாதிரி எப்படி பொசிஷனில் இருப்பாங்களோ சொல்ல முடியும். சில பேர் சேரில் உட்காந்து மொத்தம் போடுவாங்க, சில பேர் கூணி உட்காந்துருப்பான், டாய்லெட் நல்லா காப்பாற்றணும், எல்லோரும் நல்ல மரணம் கொடுக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் சரி பண்ணு சொன்னால் அப்படி மடங்கி இருக்குனாக்க லேஸ் அந்த ஷோல்டரில் லேஸாக ஒரு ஆட்டம் பண்ணுவோம். லேஸாக தம்பிக்கலாம் அது வீடியோ அப்புறம் பார்த்துக்கலாம். லேஸாக கைகளை அசைவு கொடுத்து நீட்டி வச்சிடணும். மெதுவாக போட்டு முறிச்சு நின்றுடக்கூடாது, வரலான்னு விட்டலாம், பிரச்சனை கிடையாது, கட்டாயம் கிடையாது. அதே மாதிரி இந்தமாதிரி கால்களாக இருந்தாலும் சரி என்ன செய்யணும், சரியான முறையில் நம்ம வச்சுக்கணும். வச்ச பிறகு இயல்பாக இறந்துவிட்ட ஜனாசா மரணம் ஏற்படுகின்ற பொழுது சிறுநீர் அல்லது மலம்சனம் போன்ற அசுத்தங்கள் இயல்பாக வெளியாகும். அப்போ அந்த நேரத்தில் எல்லாம் தெரியுதுங்களா சார்? ஆ இல்லை, எந்திரிச்சா பின்னால் மறைக்கும், மறைக்கும் என்ன. ஓகே, அப்போ நம்ம வந்து வழக்கத்தில் இப்போ முக்கியமாக ஒரு கவனிக்கிற விஷயம்னு சொன்னால், நம்ம ஊர் வழக்கம்னு சொன்னால் ரெண்டு தடவை குளிப்பாட்டுவாங்க. ஒன்று என்ன, மூத்தா போனாலும் கசப்பு மாற்றுதல்னு சொல்லிட்டு ஒரு தடவை குளிப்பாட்டணும். அது இருக்கிறவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் குளிப்பாட்டணும். இன்னொன்று,
இன்னொருத்தர் குல்பாட்டுன்னு சொன்னால் அது மெயினான குல்பாட்டு அது அதுக்குன்னு ஒரு ஆளுங்க வருவாங்க வந்து ஆண்களாக இருந்தால் பள்ளியிலேருந்து ஒரு ஆள் வருவாங்க அவங்களுக்கு 2000 மோர காசு வரும் பெண்களாக இருந்தாங்க சொன்னால் அவங்களுக்கு அவங்க போட்டது நகையை கொடுக்கணும் எல்லாம் கொடுக்கணும் அவங்க வந்து பயங்கரமான முறையில் ஒரு பில்டாக கொடுத்துட்டு பெரிய பெரிய துவா நீண்ட நீண்ட துவாலும் வருவாங்க அந்த துவாலாம் நமக்கு எங்கே தெரிய போகுது உடனே அவங்களே கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஜனாசா குல்பாட்டத்துக்குன்னு எந்த துவாவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரலை இயல்பாக நாம் எப்படி நல்ல நிலையை குளிப்போம் இப்போ அவங்களாம் குளிக்க முடியாது நம்ம குளிக்க வைக்க போகிறோம் இதுதான் புரிஞ்சுக்க நம்ம நார்மலாக இப்படி நம்மளாம் அழிச்சு அள்ளி குளிப்போம் இல்லை முடியாதவங்க வீட்டில் முடியாதவங்க எப்படி குளிக்க முடியாமல் இருப்போம் அவங்களுக்கு குளிக்க வைப்போமா இல்லையா அதே போன்ற இறந்தவர்களுக்கு நம்ம செய்ய போகிறோம் இதுதான் முடிஞ்சு போச்சு அப்போ இப்போ ஊர் வழக்காத ரெண்டு தரேன் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் மற்றவங்களாம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுனாக்க ஃபஸ்ட்டு அந்த மலம்சல்லாம் வெளியே ஆயிடுச்சு அதை நம்ம சுத்தம் பண்ணுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் லேசான முறையில் ஒரு தரம் குளிப்பாட்டிக்கலாம் இப்போ மலஞ்சனம் வந்து என்ன செய்ய வெளியாடுச்சு அப்போ அந்த ஆடைகளை என்னோட மாற்றணும் இல்லை ஒரே ஆடை தான் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அந்த ஆடைகளை வச்சு என்ன செய்யலாம் குளிப்பாட்டிடலாம் ஒரு விஷயம் அதே போன்று சில பேருக்கு வந்து நீண்ட நாள் வியாதி உள்ளவங்க இருப்பாங்க அவங்களுக்கு இது போன்ற இந்த சிறுநீர் அந்த மலஞ்சனம் வெளியாகக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் வெளியாகக்கும்னு நம்ம நினச்சா கட்டாயம் கிடையாது சொல்லலாம் வந்து அவங்கள வந்து இது பண்ணுங்கள் சுத்தமில்லாம்னு சொல்ல அப்படி சொல்ல நாம் நினச்சா ஒரு அசுத்தங்கள் வெளியாகட்டோம்னு நினச்சாக்க நீங்கள் வாங்க எப்படி இப்போ ஜனாசை இறந்து போனுடைய வயிற்றில் இந்த மாதிரி கையை வச்சுட்டு ஷோல்டரை தூக்குனாலே சொல்கிறாங்க லேஸ் அப்படி தூக்கணும்னு நீங்களாம் நல்லா தூக்குது மெதுவாக அப்படி தூக்கி இப்படி வச்சுட்டாங்க வயிற்றில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் வெளியாகும் ஒரு தடவை ரெண்டு தடவை அப்படி செஞ்சுட்டா போதும் வழக்கமாக ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா போட்டு சப்பாத்திக்கு மாவு பசங்க பசைஞ்சு அழுத்தி அழுத்திட்டு எதாவது வெளியே வச்சுரு பார்த்தியா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்ற அளவுக்கு நடக்கிறாங்க காட்டு முன்னாடித்தனமாக அது பெரிய பாவம் ஜனாசாவுக்கு அதாபாவம் அப்படி செய்யக்கூடாத ஒரு விஷயம் ஓகே இந்த வெளியான பிறகு நபில் நாயர் சரஸ் நான் ஒரு தடவைன்னு சொல்கிறேன்ல இது வந்து ரெண்டு தடவைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றா வச்சுக்கோங்க ஆனால் ரசூலா காட்டி தந்து ஒரு முறை தான் இஸ்லாம் ஒன்று தான் சொல்லுது நாம் ரெண்டு முறை செய்யலாம் தவறு கிடையாது ரெண்டு தடவை சொல்ற சுன்னத்து அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கூடாது ஒரு தடவை செய்கிறது தான் நபி வழி அதுதான் சுன்னத்து புரிஞ்சுக்கணும் ரசூலா சொன்னாங்க இறந்து போனவங்களுக்கு நீங்கள் வந்து குளிப்பாட்டுங்க ஒழுவுடைய உறுப்பிலேருந்து குளிப்பாட்டுங்க வலதுபுறத்துலேருந்து குளிப்பாட்டுங்க அப்படின்னு நபி நாயர் சரஸ் சொன்னாங்க அப்போ வலதுபுறம் ஒழுவுடைய உறுப்பு இது வலதுபுறம் இதுதான் இறந்து போனவங்களுக்கு ஒழுவுடைய உறுப்பு கை அப்போ கையிலேருந்து என்ன செய்யணும் கழுக ஆரம்பிக்கணும் கையிலேருந்து முதல்ல தண்ணி ஊற்றணும் வலதுபுறம் ஊற்றணும் ஊற்றிட்டு அப்படியே உடம்பு ஃபுல்லாக ஊற்றணும் அதுக்கப்புறம் இடதுபுறம் ஊற்றணும் நல்லா அழுக்குகள் நினைச்சணும் தேய்ச்சி ஃபுல்லாக நினைச்சணும் கழுக போகிறோம் இங்கே போச்சு இதுக்கு சோப்பு பயன்படுத்திக்கலாம் ஷாம்பு பயன்படுத்திக்கலாம் நறுமண பொருட்களை எது வேணால் பயன்படுத்திக்கலாம் பல ஊரில் நினச்சாலும் கண்டிப்பாக சந்தனம் தான் வேணும் அப்படின்லாம் இருக்குது ஆனால் ரசூலா நறுமணமாக பயன்படுத்திய பொருட்கள் என்ன ஹதீஸில் பார்த்தோம்னு சொன்னால் இழந்த இலையை ரசூலா பயன்படுத்தும் இருந்த இலை வந்து கிருமி நாசினி மாதிரி உண்டு அதே மாதிரி கற்பூரம் என்கின்ற ஒரு அம்சத்தை நபீல் நாயசலாசம் பயன்படுத்தாங்க அது குல்பாட்டுகளோடு எத்தனை முறை குல்பாட்டலாம் அப்படிங்கிற நபீல் நாயசலா சொல்லுங்கிற ஒரு ரசூலா சொல்கிறாங்க அதாவது ஒற்றைப்படையாக குல்பாட்டுங்க ஒரு முறை மூன்று முறை ஐந்து முறை என்று ஒற்றைப்படையாக ஜனாசாவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு குல்பாட்டணும் இவங்களுக்கு பயமாக இருக்குது எப்படி புரட்டுறது எப்படின்னு தெரியல ஈஸி சிம்பிளான விஷயம் இப்போ நம்ம வந்து மேலேருந்து தண்ணி ஊற்றுறோம் தலைக்கு சோப்பு போகிறோம் ஷாம்பு போகிறோம் கழுகுறோம் எல்லாம் முடித்த பிறகு பிறட்டி முதுகுன கழுவுன்னு சொன்னால் எப்படி கழுவுன்னு காட்டும் இங்கே வந்து அந்த மூலையில் இருக்கேன் இப்போ ஏசு அப்படி இருந்துச்சுன்னா காலை வந்து மாற்றிக்கணும் மாற்றிக்கலாம்ல கற்று காத்து பேபராய் லேஸ் அப்படி தூக்கணும் வந்து அப்படியே உடம்பாட்டேன் திரும்பிடும் இந்த ஒரு காலத்துக்கு இங்கே வச்சுட்டோன்னே திரும்பணும் திரும்பின பிறகு இங்கே தண்ணி ஊற்றி சோப் போட்டு கழுவலாம் கை எப்படி போடுறது பிரச்சனையே கிடையாது க்ளவுஸ் போட்டுங்க துணி போட்டுங்க ஒன்றுமே இல்லை அவங்கள அவங்க மேலே துணியோடு வச்சுட்டேங்க பயமே தேவையில்லை தைரியமாக செய்யலாம் என்னது இயன்ற அளவுக்கு ஒரு மனுஷன்னா இப்போ சுத்தத்தை நம்ம கவனத்தில் கொண்டு சுத்தம் இஸ்லாத்தில் ஒரு அம்சம் என்கின்ற அடிப்படையில் க்ளவுஸ் போட்டுக்க நினைச்சுன்னா தாராளமான முறையில் பின்புறத்தில் அதே மாதிரி சுத்தம் அதே மாதிரி இந்த புறம் நம்ம புரட்டுன்னு சொன்னாக்க இந்த காலை இப்படி வச்சுக்கினாக்கா ஆட்டோமேட்டிக்காக புரட்டது ஈஸியாக இருக்கும் ஒரு மூணு பேர் அல்லது நாலு பேர் இருந்தால் பார்த்தா ஈஸியாக பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் குளிப்பாட்டலாம் முடிஞ்சு போச்சு தண்ணியை ஊற்றிட வேண்டியதான் ஆனால் வழக்கமாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒழு செஞ்சு உணவு ஜனாசாக்க அப்படின்னு வழக்கம் வச்சுருப்பாங்க ஒழு செய்யணும் என்ன சொன்னால் இந்த நான் வெள்ளை துணி காமிச்சேனா இல்லையா திரி மாதிரி சுற்றி சுற்றி வச்சுருப்பாங்க சுற்றி வச்சு இந்த மூக்கில் விட்டு குடையிறது கண்ணை போட்டு பல்லு வலிக்கி விடுறது மையத்துக்கு பல்லு வலிக்க என்ன டிஃபன் சாப்பிட போதா தெரியல அது மாதிரி காதை வச்சு நோண்டி விடுறது எல்லாம் செஞ்சு படாத பாடுபடுத்தி கற்பூரத்தை கொண்டு போய் நெஞ்சில் வச்சு கொட்டி அது வந்து எழுதுவார் ஆண்களுக்கு என்ன செய்வார் மோதினார் இமாம் என்ன செய்வார் குளிப்பாட்டுவார் என்ன லெட்டர் மாதிரி எழுதி விடுவார் என்ன எழுதி விடுவார் தெரியாது பெண்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியல இதில் குளிப்பாட்டுறத ஒரே ஒரு வித்தியாசம் பெண்களுக்கு ஆண்களுக்கு என்ன நபீல் நாயசலாஸ் அவர்கள் பெண்களாக இருந்தால் சடைகளை மூன்றாக பிரித்து போடுங்க ஒன்று தான் வேறு எந்த வித்தியாசமும் குளிப்பாட்டுறதில் கிடையாது என்பதை வழங்கிட்டால் முடிஞ்சு போச்சு இதுதான் நபீல் நாயசலாஸ் அவர்கள் காட்டியிருந்த குளிப்பாட்டு முறை இதில் வந்து விசேஷமாக அஷது லாலஹல்லா கலிமா ஓதிக்க துவா ஓதிக்க பெண்கள் ரொம்ப இஷ்டமாக அதுக்காண்டியே பிரத்யேகமாக வருவாங்க
ஆங்கில பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக அப்படி வருவார். அந்த காலத்தில் அவருக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் செய்ய போகிறோம். இது கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்ம செய்யணும். ஏன், நம்ம சிறு வயதுலேருந்து நம்ம பெற்றோர்கள் வளர்த்துருப்பாங்க, நமக்கு நல்லது கெட்டது பார்த்துருப்பாங்க, நம்முடைய மனசெல்லாம் கழித்த எல்லாம் சுத்தம் பண்ணியிருப்பாங்க, நம்முடைய ஆடையை சுத்தம் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் செஞ்ச பெற்றோர்களுக்காக நீ நான் தொடமாட்டேன், அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்க மையத்தை நான் கிட்ட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கினாக்க இது நியாயமே கிடையாது. நாம் தான் குளிப்பாட்டணும். அதுதான் சரியான முறை. நபீன் நாயசலா சொல்கிறாங்க, எவர் ஒருவர் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டி ஜனாசாவில் இருக்கக்கூடிய குறைகளையும் மறைக்கிறாங்களோ, இது முக்கியமாக கவனிக்கணும். சில பேர் வெளிப்படையில் ஆடை அணிஞ்சிருப்பாங்க, உள்ளளவில் உங்களுக்கு எதாவது பிரச்சனைகள் இருக்கும், அப்போ வந்து ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு உடலில் ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம், அதை யாருக்கும் வெளியே சொல்லக்கூடாது. ரசூலா சொல்கிறாங்க, யார் ஜனாசாவுடைய குறையை வெளியில் சொல்லாமல் மறைக்கின்றார்களோ அவர்களுக்கு 40 முறை அல்லாஹ் மன்னிப்பு வழங்குகிறான். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள், 40 முறை அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும் சொன்னால் சாதாரண விஷயமா? அப்போ ஜனாசா குளிப்பாட்டுவது என்பது மிக முக்கியமான நல்ல அம்சமாகும். அவருடைய இருக்கக்கூடிய குறைகளை மறைக்கணும். இதை பயப்படவே செய்யாதீங்க. யாராவது இறந்துட்டாங்களா, இதுதான் அடிப்படையாக செய்ய வேண்டியதுன்னா, கண்களை மூட வேண்டியது மூடணும், வாய்த்திறந்தால் அதை சரி பண்ணிவிடணும், ஜனாசாவை முடிஞ்ச வரைக்கும் நீட்டாக நிலையில் வைக்கணும். ஏன்னா அடுத்த என்ன செய்யணும், குளிப்பாட்டணும். இது ஒரு தடவை செஞ்சால் போனோம், 2 தடவை செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. நறுமண பொருட்களையும் ஷாம்பு போன்ற சீயக்காய் போன்ற அவைகளும் பயன்படுத்தலாம், தவறு என்பது கிடையாது. அப்புறம் ஜனாசாவை எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தா, ஒரே ஒரு உள்ள பிரச்சனையாக இருக்கும். உயிரோடு இருக்கக்குள்ள கிப்லா பக்கம் கால் நிட்டாங்க அப்படிம்பாங்க, மூத்தா படம் கிப்லா பக்கம் கால் நிட்டுங்கம்மா, இதே தான் லாஜிக் இருக்குதா? ஒன்றுமே கிடையாது. கிப்லா பக்கம் கால் நீட்டலாமல் கூடாதா? தாராளமாக நீட்டலாம், தவறு கிடையாது. நான் நீட்ட மாட்டேன், நீட்டாமல் இருக்கலாம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இல்லையே, கிப்லா பக்கம் கால் நீட்டுவதுன்னு அவமரியாதையாக ஆகாது, மாறாக கிப்லா பக்கம் எச்சி துப்ப வேணாம்னு சொல்ல சொன்னாங்க. எச்சில் வந்து கபாவுடைய டைரக்ஷனில் என்ன செய்யணும், எச்சி துப்பக்கூடாது, சிறுநீர் கழிக்கக்கூடாது, டூ டாய்லெட் போகக்கூடாது, ஒழிய இயல்பாக கால் நீட்டி வைக்கலாம். ஆனால் இப்போ ஜனாசா எப்படி வைக்கணும், வீடு எந்த வசதியும் அப்படி வச்சுக்கலாம். ஒருத்தங்க வீடு இவ்வளோ பக்கம் தான் நீட்டி வைக்க முடியும், ஜனாசாவை நீட்டி வச்சுக்கலாம். இல்லை தெற்கு வடக்கு, வடக்கு தெற்கு, கிழக்கு மேற்கு, எந்த வகையிலும் ஜனாசா வச்சுக்கலாம். இப்போ ஜனாசாவுக்கான எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பதை புரிஞ்சுக்கணும். மேலும் அடுத்து வந்து இன்ஷால்லாம் உங்களுக்கு இது சம்மந்தமாக குளிப்பாட்டுதல் சம்மந்தமான ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இன்ஷால்லாம் கேளுங்க, அடுத்த கமெண்ட்டு போயிடுவோம். அதை ஒற்றைப்படியாக ஒற்றைப்படை ஜனாசாவில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் போகிற அளவுக்கு சுத்தம் பண்ணணும், நறுமணமான முறையில் இருக்கணும். அது ஒன்று. இன்னொன்று ஒரு கூடுதலான விஷயம், இறந்து போனவங்க வந்து மூத்தா போயிட்டால் கொஞ்சம் நேரத்தை வயிறுலாம் உப்பாக ஆரம்பிச்சு, அப்போ என்ன செய்யணும் தெரியாது, உடனே போய் ஃப்ரேசர் கொண்டு வாங்க உள்ள வைங்க அப்படின்னு கிடக்கும். அது சிம்பிளான ஒரு நம்ம புரிஞ்சுக்கணும். கல் உப்பு இருக்குல்ல, கல் உப்பு கொஞ்சோண்டு எடுத்து ஒரு துணியில் அந்த துணி கொடுக்க, ஒரு துணி சும்மா சின்ன துணி இது கொஞ்சம் அகலமான துணி டவல் மாதிரி வச்சுக்கிடுங்க, கொட்டி அப்படி சுற்றி ஜனாசாவை வயிற்றில் அப்படி சுற்றி வச்சுருக்கேன்னு சொன்னாக்க அந்த உப்புறது கொஞ்சம் தாமதமாக, ஏன்னா இயல்பாக இறந்து போயிட்டோம், உள்ள உள்ள பார்ட்ஸ் எல்லாம் என்ன செய்கிறோம், வீணாக போக ஆரம்பிச்சோம், அழுக ஆரம்பிச்சோம். இப்போ தான் நம்ம வெளியில் மனமாக இருக்கிறோம், உள்ளுக்கு போகிறதெல்லாம் நமக்கு என்னென்ன தெரியல. ஆனால் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒன்பை ஒன்றா வேலை செய்ய எல்லாம் செய்யணும், வீணாக போயிடும். எல்லாம் செயலிழந்து அது வாட இதாகி அப்படியே ஃபார்ம் ஆகி கேஸ் ஃபார்மையும் உடம்புலாம் உப்பாருங்க, கண் உப்பும் கால் உப்பும் எல்லாம். அப்போ வந்து இந்த வயிறு உப்புதை தடுக்குன்னு சொன்னாக்க இந்த மாதிரி இதை பயன்படுத்திக்கலாம். இது வந்து உபரியான தகவல், இது ஹதீஸில் கிடையாது. சிறுமா பூசம் இறந்து போனவங்களுக்கான சிறுமா பூசம் சொல்லுவாங்க, இதெல்லாம் அதை சொல்ல காட்டித்தரல. ஜம்ஜம் தண்ணியை தூக்கி மேலே தொழிச்சுடுவாங்க, ஜம்ஜம் தண்ணி குடிக்கிறதுக்கானே உள்ளது, ஏன்னா அற்புதமான விஷயம். அதை நம்ம குடிக்கும் போது இறந்து போனவங்களும் மேலே தொழிச்சு விடுறது, இதெல்லாம் நபீன் நாயசராசன் காட்டித்தரா விஷயம். அதே போன்று இறந்து அந்த கஃனை கூட என்ன செய்யலாம், நறுமணமாக ஆக்கலாம், அத்தரை தொழிச்சு விடலாம். அதிகசில என்ன, அதே மாதிரி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து சாம்பிராணி புகை பண்ணி புகையில் கூட அதை வச்சு காட்டலாம், அது தவறு கிடையாது. ஏன்னா நறுமணத்தோடு செய்கிற மொழியே இது இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, சுருமா பூசுகிறது, அது மாதிரி நெத்தியில் கற்பூரம் வைக்கிறது இதெல்லாம் கிடையாது. கற்பூரத்தை தண்ணீரோடு கலந்து குளிப்பாடணும், இழந்த இலையை உருவி போட்டு தண்ணீரோடு கலந்து குளிப்பாட்டணும். 3 அதாவது ஒற்றைப்படையாக இருக்கும், 1 தடவை 3 5 தேவைக்கு தகுந்த மாதிரி குளிப்பாட்டணும், வைக்கக்கூடாது. சஜிதாவோட உறுப்புகளும் வைப்பாங்க. நல்ல கேள்வி. குளிக்க வைக்கிற ஜனாசா குளிப்பாடுறவங்க குளிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. நவீன அசலாக சொன்னாங்க, விரும்பியவர்கள் குளிச்சுக்கலாம். நான் குளிக்கணும்னு தோணுது, ஜனாசா குளிப்பாட்டிட்டேன், என் உடம்பு அசுத்தமாக இருக்கும்னு தோணுது, தாராளமாக குளிக்கலாம். என்ன செய்யுது, அதுக்கு வந்து நபீன் நாயசல்லாஸ் என்ன செஞ்சுருக்காங்க, வழிகாட்டியிருக்காங்க, தாராளமாக குளிச்சுக்கலாம். ஆமாம், விரும்பினவங்க குளிச்சுக்கலாம், அதுக்கான வந்து அது அசுத்தமாயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. இறந்து போனவங்க வந்து அசுத்தம் ஒட்டிக்குச்சுன்னு நம்ம சொல்லக்கூடாது, விரும்பினவங்க குளிச்சுக்கலாம். என்னம்மா, வெந்நீர் கட்டாயமா?
மற்ற கட்டாயம்லாம் கிடையாது. வெந்நீர் ஏதோ ஒரு கிருமி நாசினி மாதிரி அது உள்ளது, அதை விருப்பப்பட்டவங்க வெந்நீர் பயன்படுத்திக்கலாம், வெந்நீர் இல்லாதவங்களுக்கு அவசியம் கிடையாது. பிஸ்மில்லா சொல்லணும்னா அவசியம் கிடையாது. நபீல் நாயக் சல்லாஸ் அவர்கள் பிஸ்மில்லாலாம் சொல்லி தர்றேன். ஒலுவுடைய உறுப்பிலிருந்து ஆரம்பிங்கன்னு சொன்னாங்க, நீ ஒலு செய்யக்குள்ள தான் பிஸ்மில்லா சொல்லணும். நம்ம ஒலு செய்யலாம், ஒலுவுடைய உறுப்பிலிருந்து வலதுபுறத்திலிருந்து ஆரம்பிச்சு. ஆமாம், எந்த செயலை செய்தாலும் நபீல் நாயக் சல்லாஸ் அவர்கள் அல்லாவுடைய பெயர் சொல்லி சொல்கிறாங்க என்கின்ற சொல்லி ஆரம்பிக்க வேண்டிய அடிப்படையில் நம்ம பிஸ்மில்லா சொல்லி செய்யலாம். அடுத்து எந்த துவாவும் நபீல் நாயக் சல்லாஸ் கட்டுத்தரல, எந்த துவாவும் இது கிடையாது. அடி குளிப்பாட்டுறதுன்னு ஒரு அம்சம் கிடையாது நம்மள்கிட்ட. அடி குளிப்பாடு ஒரு தடவை தான் குளிப்பாட்டுறது, அதை வந்து நம்ம வந்து நல்லா குளிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி உடம்ப லேசாக நம்ம நினச்சிட்டு அந்த அசுத்தங்கள் நீக்கத்தான் குளிப்பாட்டி தான் மறுதல குளிப்பாடலாம். ஆனால் குளிப்பாட்டுதல் என்பது ஒரு முறை தான், ரெண்டு முறை கிடையாது. நகத்தில் அழுக்கு இருக்குது, நகத்தை வெட்டணுமா? ஏன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது, அவ்வளோ தான் முடிஞ்சு விட்டாங்க. இறந்து போயிட்டால் முடிஞ்சு போச்சு. சிலதான் நகை வெட்டுவாங்க, முடியை நிற்குவாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. செய்யலாம், தாராளமாக செய்யலாம், ஒரு ஆளே செய்யலாம். ஒரு ஆள் செய்ய முடியாது, சப்போர்ட் தான். முதல்ல ஒரு தாட்டி அடி குடிப்பாட்டி படுக்க வச்சுட்டு அப்புறம் அடக்கு கப்படுக்கு முன்னாடி இன்னொரு அடி கொடுப்பாங்க, ரெண்டு தடவை குளிப்பாட்டு. ரெண்டு அடி குளிப்பாட்டாதுன்னு ரெண்டுன்னு கிடையாது. ஃபஸ்ட்டு அந்த அசுத்தத்தை நிற்கிறதுக்கான அடி குளிப்பாட்டுதல் என்பது, அது கம்ப்ளீட்டாக குளிப்பாட்டுறதுங்கிறது ஒரு தடவை தான். நீங்கள் ஒரே தடவையே முழுசாக நீங்கள் குளிப்பாட்டிட்டீங்கன்னு சொன்னாக்க போதும், ஒரு தடவை முழுசாக கம்ப்ளீட்டாக குளிப்பாட்டினா போதும். ஆ, குளிப்பாட்டக்குள்ளே என்ன சொன்னால் களிமா சஹாதான்னு கிடக்கும், அதுக்கான ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. நம்ம பக்கத்து ஊர்களெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பக்கத்துலேயே ஒரு ஆள் நின்று களிமா சஹாதான்னு சொல்லுவார். இன்னும் சில ஊர்களை பார்த்தீங்கன்னாக்க வெளியில இருந்து ஒரு வயசான அவர் உட்கார வச்சு கல்மா ஷஹாதா சொல்லிக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் வந்து நபீல் நாயக் சல்லாஸும் காட்டுத்தது வழி. கல்மா ஷஹாதான்னு என்ன? ஏகத்துவ கலிமா சொல்லுதல். அது உயிரோடு இருக்கும்போது எல்லாரும் சொல்லணுமாலையே, இறந்து போனவங்களுக்காண்டி சொல்லுது நம்ம கிடையாது. இறந்து போனவங்களை அவங்க உடுத்திருக்க ட்ரெஸ்ஸோட குளிப்பாட்டமானு சொன்னால் தாராளமாக குளிப்பாட்டலாம். ஆமாம், அதே மாதிரி நம்ம வந்து இந்த ட்ரெஸ் இருக்கும் அவங்க, அந்த ட்ரெஸ்ஸு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன போது சிறுநீரகம் மலஞ்சில வழியாக இருக்கலாம். அந்த ஆடைகள் கலைகின்ற பொழுது அவங்க வெட்கசன தெரியாத அளவுக்கு என்ன செய்யணும், மறைப்புகளை ஏற்படுத்திக் கொள்வது கவனத்திற்கு. விட மாட்டேங்கன்னா ஏன் போறீங்க? மாற்று மதத்தவர்கள் ஜனாசனம் பார்க்க விட மாட்டேங்கிறாங்களாம், போலாமாங்க. விட மாட்டேங்கும் நீங்க போறீங்க. இல்லை அப்படிலாம் கட்டாயம், முகத்தை கிபிலா சைடு வைக்கணுமான்னு கேட்குறாங்க, அதெல்லாம் கட்டாயம் இல்லை. அவங்களுக்கு எந்த வசதியும் அப்படி வச்சுக்கலாம். கையில் மோதிரம் தான் கழட்டிங்க, பல்லெல்லாம் பிடிங்கிட்டு இருக்காதிங்க, அது போயிட்டு போகும். தங்கப்பல் கலட்டுற மாதிரி ஜவுர் போய் கேட்டாங்க. இறந்து போய்விட்டால் எவ்வளவு நேரத்தில் அடக்கம் பண்ணணும், அதுக்கப்புறம் நேரங்கள்லாம் கிடையாது. ஏண்டவளை வேறு ஏண்டவரை என்ன செய்யணும், நம்முடைய தேவைக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும், அந்த உடல்நிலையை கவனித்து நம்ம வந்து அடக்கம் பண்ண முடியும். இவ்வளோ நேரம் வச்சிருக்கலாம், இவ்வளோ நேரம் வச்சுருக்கணும்னு சொல்ல முடியாது. அல்லாவுடைய திருமலை சதாச அவர்கள் 2-3 நாட்கள் வரை, ஏன்னா நிறைய ஆட்கள் வர வேண்டியது, இந்த அபுபுக்கரையில் வெளியூரில் இருந்தால் வர வேண்டியது. ஒன்றுமே இல்லாமல் சும்மா வந்துட்டு நாங்கள் நாளைக்கு கிடக்கணும், நாளைக்கு கிடக்கணும் தாமதப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நபீல் நாயக் சலாஸ் சொன்னாங்க, கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம், பார்க்கலாம், கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம். ஏன்னா இறந்து விட்டவன் நல்ல ஊர்லாக இருந்தால் அவன் நல்ல சீக்கிரமாக அவங்க போய் அடக்க முடியும்னு அவங்க மையத்தை நினைக்குமா. தீய ஊர்லாக இருந்தால் நம்ம போய் நான் வேதனை செய்யப்படுவோமோ, எங்கே என்னை கொண்டு செல்கிறேன்னு சொல்லுமா. அதனால் ஏந்தவரை என்ன செய்யணும், அவங்க வந்து வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு, யாரும் எல்லோரும் பார்க்கவனையும் பார்த்துட்டாங்கன்னு சொன்னாக்க அடக்க முடியலாம். ஒன்று இன்னொரு கூடுதலான தகவல், இறந்து போயிட்டான்னு சொன்னால் ஜனாசாவை கூர்வையான போத்தி மூடி வைக்கணும். நபீல் நாயசல்லாசனம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறாங்க. பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து முகத்தை திறந்து காட்டலாம், யாருமே பார்க்கலான்னு சொன்னாங்க சும்மாலாம் திறந்து வைக்காமல் மூடி வைக்கணும். நீங்கள் அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. தாய்மார்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம், நீங்கள் குடும்பத்தில் ஒத்துழைப்பதை போன்று இங்கே ஒத்துழைக்குமாறு கேட்டு கொடுக்குறோம். அடுத்து ஐஸ் பாக்ஸ் வைக்கலாமான்னு கேட்குறாங்க, அவசியம் ஏற்பட்டால் வைங்க. ஐஸ் பாக்ஸ்லாம் வச்சிங்கன்னா அப்படியே இந்த சிக்கன் மாதிரி ஃப்ரோசன் சிக்கன் மாதிரி ஆகிடுது ஜனாசாலாம். அனுமதி, ஆமாம், ஃப்ரேஸ் அந்த மாதிரி ஐஸ் பாக்ஸ் வைக்கிறது அனுமதி இருக்கான்னு சொன்னாக்க அவசியம் ஏற்பட்டால் வெளிநாட்டில் வர்றவங்க அப்படின்னு அவசியம் ஏற்பட்டால் வைக்கல மொழி சும்மா வைக்க வேண்டியது கூடாது, வைக்கக்கூடாது. அடுத்து என்னப்பா,
அப்படிலாம் இல்லை, அது அப்புறம் சொல்லுவோம். ஓகே, அடக்கம் பண்ண முடியுமா? குளிப்பாட்டுகளும் மூணு தடவை சோப் பண்ணணுமான அவசியம் கிடையாது. ஒரு தடவை சோப் போட்டாலும் போதும், சோப்பு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. சோப்புங்கிறது ஒரு நறுமணத்துக்கான உள்ள விஷயம், ஷாம்புங்கிறது நறுமணத்துக்கான விஷயம், கற்பூரம் நறுமணத்துக்கான விஷயம். அதனால் மூணு தடவையும் ஷாம்பு போடணும், மூணு தடவை சோப்பு போனால் கட்டாயம் இல்லை. சோப்பு இருந்தால் ஒரு தடவை போட்டால் கூட போதும், இல்லை ரொம்ப அழுத்திருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா அதெல்லாம் கூட சுரண்டிக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா முடிஞ்சாலும் உங்களை ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பேக் பண்ணிட்டு அனுப்புறது நம்ம வேலை. தாராளமாக குளிப்பாட்டலாம், பெஞ்சு இல்லை தரையில் வச்சு குளிப்பாட்டிக்கலாம். பெஞ்சுங்கிறது வந்து நம்மளுடைய வசதிக்காக வேண்டி உள்ளது விஷயம் ஒழிய கட்டாயம் என்பது கிடையாது. சரி, அடுத்து கஃன் எடுத்தல் என்கின்ற ஒரு அம்சம் பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. தேவைப்பட்டால் திறந்து வைங்க, யாரும் பார்க்க வராங்கண்ணா, இல்லாட்டி மூடி வைக்கிறது தான் நபி வழி. சொன்ன அடிப்படையில் நம்ம இறந்து போனவங்களுடைய அசுத்தங்கள் அதை நீக்கின பிறகு நம்ம என்ன குளிப்பாட்டுறோம். அதுக்கு வந்து எல்லா காரியத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் பிஸ்மில்லா சொல்வார் என்ற அடிப்படையில் பிஸ்மில்லா சொல்லி வலதுபுறத்திலிருந்து ஒலுவணி உறுப்பிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வலது கை பகுதியிலிருந்து ஆரம்பித்து வலது பகத்தை கழுவ வேண்டும். அடுத்த இடது பகத்தை கழுவி ஓரளவு நம்ம குளிக்கிற மாதிரி என்ன செய்யணும், உடம்பு ஃபுல்லாக ஃப்ரெஷ் ஆகி குளிக்கணும், குளிக்க வைக்கணும். அதே மாதிரி தேவைப்படுகின்ற பொழுது சோப்பு யூஸ் பண்ணணும், தேவைப்படும் போது சோப்பு யூஸ் பண்ணணும். சோப்பு இல்லைனா செட்டாக தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க, இல்லை நீங்கள் அவங்க இறந்து போனவங்களும் கண்ணியமான முறையில் நறுமணமாக இருக்குங்கிற அடிப்படையில் சோப்பு ஷாம்பு எது வேணாலும் சேக்காக யூஸ் பண்ணலாம். டைமே கொஞ்சம் அமைதியாமா தம்பி, தம்பி கொஞ்சம் அமைதி. அடுத்து நம்ம ஏற்கனவே செஞ்சது பிரகாரம் ஜனாசா எப்படி புரட்டணும் அப்படிங்கிற அடிப்படை கொஞ்சம் எப்படி புரட்டணுங்கிறத உங்களுக்கு சொல்லி காட்டிட்டோம். அந்த அடிப்படையில் குளிப்பாட்டி நல்ல விதமாக தண்ணி ஊற்றிடணும். இதுக்கான ஒளி செஞ்சு விடணும் அப்படிங்கிறது கிடையாது, துவா ஓதணுங்கிறது கிடையாது. பார்க்கலாம், யார் வேணாலும் மாற்று மாற்றத்தை வரை ஜனாசாவை பார்க்கலாம், வேணால் யார் வேணாலும் பார்க்கலாம். குறிப்பாக கணவன் மனைவி, மனைவி கணவனை பார்க்கலாம். சில ஊர்களை பார்த்தீங்கன்னாக்க மனைவியை கணவனை பார்க்க விட மாட்டாங்க, கணவனை பார்க்கவே முடியாது. ஒழு செஞ்சாச்சு, அந்நிய பெண் ஆகிட்டாரு, யாருக்கு அந்நிய பெண்? அவங்க கணவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹதீஸில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவே எனக்கு முன்னே நீ இறந்து போட்ட, நான் அவனுக்கு குளிப்பாட்டுவான்னு சொன்னான். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக எளிவாக கணவன் மனைவியை வந்து அந்த பாசம் நேசம் என்பது ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கிற பொழுது நம்ம ஊர் வழக்கத்தில் நம்ம இந்த ஊர்லேயும் கூட நானும் ஒரு ஜனாசா பார்த்தேன், கணவனை பார்க்க விடல, அவன் கதறி கதறி அழுகுறான். அதெல்லாம் வந்து மார்க்கத்தில் இல்லாத விஷயம், தாராளமான முறையில் பார்க்கலாம். ஜனாசாவை தேவைப்பட்டால் வந்து உறவினர்களும் முக்கியமானவர்களும் தொடலாம். நபி நாயகம் இறந்து போனபோது அபூ கரீலா வந்து அவருடைய நெற்றியில் முத்தமிட்டதை கூட நம்ம ஹதீஸில் பார்க்கலாம். அப்போ இறந்து போயிட்டு குளிப்பாட்டம் போல தொடாதீங்க, செய்யக்கூடாது, ஒழு செஞ்சுட்டாங்க, அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது மார்க்கத்தில் அப்படிலாம் சொல்லக்கூடாது. தர கொஞ்சம் வந்து செய்ய சார், கொஞ்சம் கேர் கொடுங்க, பால் சொல்லிடுங்க, கை கயிறு எடுங்க, கயிறு எடுங்க ஜி.